ஆலின் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் கூட டிடிடியில இருந்து லேட்டஸ்டா வந்திருக்க கூடிய முக்கியமான தகவல்களையும் அது கூடவே நீங்க கீழ்திருப்பத்தில ஸ்டே பண்ணனும் அப்படின்னா அங்க வந்து நமக்கு டிடிடியோட ரூம் வந்து விஷ்ணு நிவாசத்துல நீங்க ஆஃப்லைன்ல ரூம் புக் பண்ணிக்கலாம் இல்ல ஆன்லைன்ல ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் ஆகட்டும் மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ் ஆகட்டும் இதுல ரூம் கேன்சல் ஆச்சு அப்படின்னா நம்ம ஆன்லைன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் சப்போஸ் நமக்கு வந்து ஆன்லைன்ல ரூம்ஸ் வந்து கிடைக்கல டைரெக்டா போய் தான் எடுக்கணும் அன் டைம்ல கீழ்திருப்பதில ரூம்ஸ் வந்து நம்ம போயிட்டு டைரெக்டா விஷ்ணு நிவாசத்துல கேட்கும்போது இல்லை அப்படின்னா நம்ம எஸ்பி ரெஸ்டோஸ்ல ட்ரை பண்ணலாம் அங்கேயும் கிடைக்கல அப்படின்னா நம்ம பிரைவேட்ல ரூம்ஸ்ல தான் வந்து ட்ரை பண்ற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது ஆன்லைன்லேயே நீங்க பார்த்து ஒரு ஐடியாஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதோட லொகேஷனோ இல்லை நீங்க ஆன்லைன்ல கூட புக் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் மேபி நீங்க ஃபேமிலியா போறவங்க கீழே ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் லோக்கல் டூர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு திருமலா போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பற்றியும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் ரெகுலராக நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் டெலிகிராம்ல நம்ம வரக்கூடிய எல்லா இன்ஸ்டன்டான அப்டேட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ வீடியோஸ் அப்படின்றது வரும் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுறோம் பட் உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஸ்டன்ட் அப்டேட்டும் நம்மளோட டெலிகிராம்ல அப்டேட்டே ஆகிட்டு இருக்கு ஸோ அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நேத்து ஏபிஎஸ்ஆர்டிசியோட பஸ் டிக்கெட் ஜூன் மாதத்துக்கான பஸ் டிக்கெட்டோட சேர்த்த தர்ஷன் டிக்கெட் நேத்து சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு மேலே ஓப்பன் ஆகியிருந்தது செக் பண்ணி பார்க்கும்போது நான் வந்து ஓப்பனிங் அப்டேட் ஆனதுனால உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவை பார்த்து ஒரு சிலர் புக் பண்ணதா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தீங்க எல்லாத்துக்குமே ஹாப்பி தர்ஷன் ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ நம்ம செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவாக அப்டேட் பண்ணதும் அதை பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் அது சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ நம்மளுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி நிறைய லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா நம்ம இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணுவோம் ஸோ வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் பார்த்துடலாங்க நேற்று திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு பேர் தர்ஷன் பார்த்திருக்காங்க நேரடி சர்வதர்ஷனத்துல எட்டு கம்பார்ட்மெண்ட் தான் ஃபில் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் ஆகுது அப்படின்றது டிடிடியோட ப்ரெஸ் ரிலீஸோட அப்டேட்டு எட்டு மணி நேரம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு ஆறுலேருந்து பத்து மணி நேரத்துக்குள்ளே வச்சுக்கலாம் நான் நேற்றே உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன் வீக் டேஸ் வந்து நார்மலாக தான் இருக்கும் வியாழக்கிழமை வரைக்கும் ஸோ அந்த டேஸில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நேரடி சர்வதர்ஷனமே ட்ரை பண்ணலாம் எஸ்எஸ்டி கூட தேவையில்லை எஸ்எஸ்டி டோக்கனில் தர்ஷன் பார்க்குறதுக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஆகலாம் இதுவே நீங்கள் முந்நூறா தர்ஷனில் போனீங்கன்னா மினிமமாக ஒரு ரெண்டு மணி நேரம் மேக்ஸிமம் ஒரு நாலு மணி நேரம் ஸோ எல்லா ஆவரேஜாகவே தான் வந்து தர்ஷன் வந்து இருக்குது டோக்கன் கிடைக்கலனா கூட நீங்கள் நேரடி சர்வதர்ஷனத்தில் போய்க்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதை ரிப்பீட்டடாக ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க ஏபிஎஸ்ஆர்டிசி டிக்கெட் பற்றி சொல்லியிருக்கீங்க அது புக் பண்ணால் நாங்கள் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுமா ட்ராவல் பண்ணால் தான் தர்ஷனுக்கு அலோவ் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சிலர் புதுசாக புக் பண்ணுறவங்க கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி நம்ம சேனல் பார்த்து புக் பண்ணிவிட்டு ஸோ ஒருத்தர் டவுட்டுமே கேட்டிருந்தாரு அதையும் நம்ம கிளியர் பண்ணிவிட்டு அவர் வந்து தர்ஷன் பார்த்ததை பற்றி ஒரு கமெண்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை நான் டெலிகிராம்ல உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு டவுட் கேட்டிருந்தேன் கம்பல்சரி வந்து பஸ்ல டிராவல் பண்ணணுமான்னு கேட்டிருந்தேன் நீங்க சொன்னீங்க நோ நீட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நோ நீட் டு ட்ராவல் அப்படின்னு சொன்னீங்க சண்டே தர்ஷனம் பார்த்தேன் ஒன்றும் சொல்லல டூ ஹவர்ஸ் டிலே தான் போனே விட்டாங்க முந்நூறுவா தரிசனம் வந்து நால் நாலரை மணி நேரம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஈவினிங் டைம் அப்படின்றனால மேபி அவருக்கு ஃபோர் ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர் ஆயிருக்கலாம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே கொஞ்சம் க்ரௌடு இருக்கும் அப்போ இவர் இதில் சொன்ன விஷயம் என்னன்னா ட்ராவல் பண்ணணுன்னு கேட்டிருக்காரு நான் வந்து இல்லை தேவையில்லைன்னு தான் சொல்லியிருப்பேன் நிறைய பேத்துக்கு அதை தான் நான் ரிப்ளை சொல்லுவேன் இவங்க வந்து தர்ஷன் பார்த்துருக்காங்க டிராவல் பண்ணலை ஏபிஎஸ்ஆர்டி ல இதுக்கப்புறம் புக் பண்ணுறவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க கீர்த்திருப்பதியில் ஸ்லாட்டர் சர்வதர்ஷனா டோக்கன் டெய்லியும் கொடுக்குறாங்க இதில் ஸ்ரீவாரி மட்டில் மட்டும் காலையில் ஆறு மணிலேருந்து டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க மற்ற கவுண்டர்ஸில் ஏர்லி மார்னிங் ரெண்டு மணிக்கு கவுண்டர் வந்து ஓப்பன் ஆகும் சேம் டேயோட ஸ்லாட்டு அன்னைக்கு வந்து ஒரு மூணு ரெண்டு மணிக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா மூணு மணி நாலு மணிக்குள்ளேயே அன்னைக்கான ஸ்லாட் முடிஞ்சிடுது அடுத்த நாளுக்கான ஸ்லாட் தான் ஓரளவுக்கு வந்து அவைலபிள் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்க போய் டிக்கெட் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு அடுத்து நமக்கு முந்நூறாவது லட்சம் டிக்கெட் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஏபிஎஸ்ஆர்டிசியில் புக் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து தெலுங்கானா டிரான்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா அதில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் டூர் பேக்கேஜஸ் தமிழ்நாடு டூர் பேக்கேஜ் இருக்கு ஏபி டூரிசம் இருக்கு இந்த டூர் எல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அதில் டிராவல் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது வந்து டிடி டில இருந்து கொடுத்திருக்க கூடிய முக்கியமான பிரஸ்டி ஒரு சில முக்கியமான ரிலீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அது உங்களுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி நான் டெலிகிராம்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதை வந்து பாக்கலாங்க ஓராந்தில இருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் கடப்பா ஸ்ரீ லட்சுமி வெங்கடேஸ்வர சுவாமி கோயில தெப்போற்சவம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓஎஸ்ஆர் மாவட்டம் கடப்பாவில் உள்ள லக்ஷ்மி வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலில் தெப்போற்சவம் வரும் இருபத்தி ஓராம் தேதி முதல் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏழு மணில இருந்து அங்க இருக்கக்கூடிய புஷ்கரணியில் தெப்ப வாகன சேவையில நீங்க வந்து தரிசனம் பண்ணலாம் அப்படின்ற தகவல்களும் இந்த மூணு நாளும் உங்களுக்கு வந்து என்னென்ன நடக்கும்ன்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் நீங்க கீழ்திருப்பதியில கோவிந்தராஜ சுவாமி கோவிலுக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க வர்ற பதினாறாம் தேதி அதாவது மே மாசம் பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து வருடாந்திர பிரம்மோற்சவம் கோவிந்தராஜ சுவாமி கோவிலில் வந்து நடக்குது இதற்கான கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் வர்ற ஒன்பதாம் தேதி நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கோவில் ஆழ்வார் திருமஞ்சனமும் பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் வருடாந்திர பிரம்மோற்சவம் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க காலையில் ஏழு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் நைட்டு ஏழு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் வாகன சேவைகள் வந்து நடக்கும் ஒவ்வொரு நாளும் என்னென்ன வாகன சேவை என்ன டைமுக்கு நடக்கும்ன்றது காலை மாலை அப்படின்னு சொல்லிட்டு காலை இரவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் தர்ஷன் அந்த டேட்டில் வந்து போவீங்க அப்படின்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க கீழ்திருப்பதியில இருக்கக்கூடிய கோவிந்தராஜ சுவாமி டெம்பிளோட வருடாந்திர பிரம்மோற்சவம் பத்தின தகவல் கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து அன்னப்பிரசாதம் சென்டருக்கான நன்கொடையாளர்கள் பத்தின ஒரு விஷயமுமே பிரெஸ் ரிலீஸ்ட்ல ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு லட்சம் நன்கொடையுடன் ஒரு நாள் அன்னப்பிரசாத விநியோக வாய்ப்பு வந்து வழங்குறதா சொல்லிருக்காங்க இதில் நன்கொடையாளர்கள் தங்களுக்கு சேவை செய்யலாம் நன்கொடையாளர் பெயர் வந்து வந்து காட்டுவோம் யார் வந்து நன்கொடை பண்ணியிருக்காங்க அப்படின்றத காட்டுவோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க திருமலையை தரிசிக்க நாடு முழுவதிலும் இருந்து வரும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு சுவையான மற்றும் தூய்மையான ஒரு நாள் அன்னப்பிரசாதம் வழங்கும் வகையில் டிடிடி எஸ் அன்னப்பிரசாதம் அறக்கட்டளை ஒரு நாள் அன்னதான திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளதா அறிமுகப்படுத்தியுள்ளது பொருத்தமானது தற்போது அன்னப்பிரசாதம் வழங்குவதற்காக நன்கொடைகளின் விவரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம ஒரு நாள் அன்னப்பிரசாதத்துக்கு நன்கொடை கொடுக்கிறதுக்கு யாராவது விருப்பப்பட்டாங்கன்னா அதுக்கான ஷெடியூல் வந்து சொல்லிருக்காங்க ஒரு நாள் அன்னப்பிரசாதம் ஒரு நாள் முழுக்க அன்னப்பிரசாத விநியோகத்துக்கு முப்பத்தி எட்டு லட்சம் செலுத்த வேண்டும் அதே போல் பக்தர்களுக்கு காலை உணவுக்கு மட்டும் எட்டாயிரமும் மதிய உணவுக்கு பதினஞ்சாயிரமும் இரவு உணவுக்கு பதினஞ்சாயிரமும் நன்கொடையாளர்கள் வழங்குகின்றனர் நன்கொடை அளிப்பவரின் பெயர் வெங்கமாம்பா அன்ன பிரசாத கட்டடத்தில் கட் காட்டப்பட்டுள்ளது அஹ் அதே போல் நன்கொடையாளர்கள் தங்கள் விருப்பப்படி ஒரு நாள் அன்னப்பிரசாதம் சாப்பிடுவதற்கான வாய்ப்பை பெறலாம் தற்போது திருமலை மற்றும் திருப்பதி பகுதிகளில் அன்னப்பிரசாதம் வந்து வழங்கப்பட்டு வருது எந்தெந்த இடங்கள்லாம் அன்னப்பிரசாதம் கொடுக்குறாங்க அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க சோ இது வந்து யார் நோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம போறப்போ இந்த இடங்கள்ல இருக்குன்னா நம்ம அங்க அன்னப்பிரசாதம் வந்து சாப்பிட்டுக்கலாம் இல்லையா சோ அதுக்கு நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணிக்கலாம் திருமலையில் இருக்கக்கூடிய மாத்ருஸ்ரீ தரிகொண்டா வெங்கமாம்பா இருக்கக்கூடிய கொடுக்கறாங்க அங்க கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்தது வைகுந்த கியூ வளாகத்தில் உள்ள பெட்டிகள் வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் இருக்கு ரெண்டு வெளிப்புற கியூ கோடுகள் பிஏசி நாலு பழைய அன்னப்பிரசாதம் பிஏசி ரெண்டு திருப்பதியில் உள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி கோவில் சீனிவாசம் விஷ்ணு நிவாச வளாகங்கள் ரூபா அதாவது ரூயா மருத்துவமனை நீச்சல் மகப்பேறு மருத்துவமனை பறவை எஸ்பி ஆயுர்வேத மருத்துவமனை திருச்சானூர்ல இருக்கக்கூடிய அன்னப்பிரசாத கட்டடத்தில் பக்தர்களுக்கு இலவச அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் திருமலையில் உள்ள உணவகங்களில் அன்னப்பிரசாதம் வழங்கப்படுகிறது வைகுந்தம் கியூ காம்ப்ளெக்ஸ் ஒன்று ரெண்டு முதியோர் மாற்றுத்திறனாளிகள் காத்திருப்பு வளாக பெட்டிகள் முன்னூறுவா சிறப்பு தரிசனம் நுழைவு தரிசன வளாகம் ஸோ என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா அங்க அதே மாதிரி பிரதான கல்யாண கட்டா அங்க டீ காஃபி குழந்தைகளுக்கான பால் வந்து வழங்கப்படுறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து தர்ஷன் போறவங்க எங்கெங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு அடுத்தது நம்ம கீழ்திருப்பதியில ரூம்ஸ் வந்து புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆன்லைன்ல பிரைவேட் ரூம்ஸ் வந்து எப்படி சர்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மேக் மை ட்ரிப் அப்படின்ற ஒரு வெப்சைட் தான் ஸோ இதுல வந்து நம்ம பஸ் டிக்கெட் ஆகட்டும் ஃப்ளைட் டிக்கெட் ஆகட்டும் ஹோட்டல்ஸ் ஆகட்டும் நம்ம ஃபாரின் டூர்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல நம்ம புக் பண்ணலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு தான் இருக்கும் நல்லாயிருக்கும் வெப்சைட் ஸோ இதெல்லாம் நம்ம போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ரூம்ஸ் வந்து சர்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல சிட்டி பொறுத்த வரைக்கும் திருப்பதி திருப்பதி சிட்டி இன் ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது இன் டைம் செக் அவுட் டைம் வந்து கேட்பாங்க இன் டேட்டு செக் அவுட் டேட் வந்து கேட்பாங்க அது கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழ்திருப்பதில இருக்கக்கூடிய ரூம்ஸ் வந்து எல்லாமே இதில் காட்டும் இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு மீல்ஸ் ஆட் பண்ற மாதிரி ஃப்ரீ கேன்சலேஷன் ஸோ இதெல்லாமே நம்ம வந்து என்ன மாதிரி நமக்கு ரூம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சர்ச் ஃபில்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் வந்து ஜீரோ பீஸ்ல இருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அவ்வளோதான் நமக்கு முடியும் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு ரூம் காஸ்ட் வேணுமோ அதை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற ரூம்ஸ் வந்து இங்கே சர்ச்ல வரும் அதுக்கு அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் ஹோம் ஸ்டே கெஸ்ட் ஹவுஸ் அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நான் ஹோட்டல்ஸ் மட்டும் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் திருமலா டெம்பிள் ஸோ அந்த திருப்பதி பாலாஜி டெம்பிள் அப்படின்னு ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல அந்த ரூம்ல இருந்து நம்ம போறதுக்கு நியர்பையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது நம்ம டவுனுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ரூம்ஸ் வந்து இதில் ஷோ ஆகும் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரூமோட ரெண்ட்டு கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் வந்து உங்களுக்கு டாக்ஸ் ஃபீஸ் இதில் வந்து இருக்கும் கேன்சலேஷன் டீடைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கேன்சலேஷன் டில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிஃபோர் செக்இன் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடி கூட நம்ம ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தா கேன்சலேஷன் பண்ணிக்கலாம் அதில் பேமெண்ட் வந்து நமக்கு எவ்வளோ பேமெண்ட் கொடுப்பாங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம மலைக்கு போகிறதுக்கு இந்த ஹோட்டல்ஸ்லேருந்து எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் அப்படின்றதுமே இதில் கொடுத்துருப்பாங்க இது ஒன் பை ஒன்னா நீங்கள் அப்படியே வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஸோ ரூம்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் உள்ளலாம் எப்படி ரூம்ஸ் இருக்குது நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி பார்க்கணுன்னா அதோட ஃபோட்டோஸ் கூட கொடுத்துருப்பாங்க இப்போ இது வந்து பாருங்க இந்த ரூம் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இந்த ரூம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு விண்டோட உங்களுக்கு இது வந்து ஓப்பன் ஆகும் அதோட மேப்புமே கொடுத்துருப்பாங்க ஸோ கரெக்டாக எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றது மேப் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்க உங்களுக்கு இருக்கும் இதில் ஸோ இந்த இடத்துல மேப் இருக்குது பாருங்க ஸோ அதுக்கு நியர்பை வந்து என்ன லொக்கேஷன் எந்த இடத்துல கரெக்டாக இந்த ஹோட்டல் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு எவ்வளோ தூரம் ஸ்ரீனிவாச பஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா மெயின் பஸ் ஸ்டேஷன் ஸோ அதுக்கு வந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏர்போர்ட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து இதுலயே வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ ரூம்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது இதிலே நம்ம வந்து பாத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி போட்டுப்பாங்க பாருங்க டூ அடல்ட்ஸ்க்கு இப்போ நைட் எவ்வளோ கேன்சலேஷன் அதே மாதிரி வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து சார்ஜஸ் வருது நிறைய பேர் இதில் ஸ்டே பண்ண ரிவ்யூ வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ரிவ்யூஸ் இதில் வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு ஹோட்டல்ஸுமே நீங்க இதில் வந்து பாத்துக்கலாம் அப்போ டவுன்குள்ள இருக்கக்கூடிய திருப்பதி டவுனுக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம சடனாக போயிட்டு ஒரு நைட் டைம்ல எல்லாம் வந்து அங்க இருக்கக்கூடியவங்க யார்கிட்ட யார்ட்டை விசாரிச்சு போயிட்டு நம்ம ரூம் எடுக்கிறோன்னா நேரடியாக கூட நிறைய ரூம்ஸ் வந்து எடுக்கலாம் பட் நமக்கு என்னென்னா நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு அது ஒரு ரூம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது ஸோ அர்ஜென்ட் டைமில் எடுக்கும்போது அந்த மாதிரி இருக்காது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரூம் கிடைக்கல ஸோ சடனாக வந்து நமக்கு கீழ்திருப்பது எதுவுமே கிடைக்கல நாங்கள் பிளான் பண்ணுறோம் ஸோ வந்து போயிட்டு ஆகிறதுக்கு நைட் ஸ்டே பண்ணிவிட்டு போகிற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து இதில் கூட உங்களுக்கு அஃபோர்டபுளானது பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம டைரெக்டாக போயிட்டு கேட்டு அங்கே இருக்கிறத வந்து பே பண்ணதுக்கப்புறம் ரூம் கன்வீனியன்ட் இல்லை அப்படின்னு பே பண்ண அமௌண்ட் வந்து வேஸ்ட்னு நினைக்கிறதுக்கு நீங்க இதிலயே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரூம் கன்வீனியன்ட்டா இருக்குமா லொக்கேஷன் இதெல்லாம் பார்த்துட்டு கூட நம்ம டேரெக்டா கூட போய் ரூம் எடுத்துக்கலாம் ஸோ ஆன்லைன் மட்டும் கிடையாது நமக்கு ஆஃப்லைன்லயும் வந்து நிறைய ரூம்ஸ் வந்து கொடுப்பாங்க டைரக்டாக போய் புக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இது ஒரு ஐடியாஸ் நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி நீங்க திருமலையில வந்து ஆன்லைன்ல ரூம்ஸ் புக் பண்ணும் அப்படின்னா கர்நாடகா டெம்பிள் அக்காமடேஷன் அது வந்து கொஞ்சம் ரூம் காஸ்ட்லியா தான் இருக்கும் அதோட நியூ பில்டிங்லாம் ரூம்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது அதை அதுக்கேற்ற அளவுக்கு ப்ரைஸ் வந்து இருக்குது அது நீங்கள் ஆன்லைனில் தேவைப்பட்டா பண்ணிக்கலாம் இல்லைனா ஆஃப்லைனில் போயிட்டு நீங்கள் சிஆரோவில் தான் புக் பண்ணணும் கீழ்திருப்பதியில் நிறைய ப்ரைவேட் அக்காமடேஷன்ஸ் நிறையவே இருக்குது அது நீங்கள் ட்ரை பண்ணி ஸ்டே பண்ணிவிட்டு கூட தர்ஷன் மட்டும் போகிற மாதிரி பார்த்துக்கலாம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எங்கேயாவது கீழ் திருப்பதியில் ஏதாவது ப்ரைவேட் ரூம்ஸ் எடுத்து ஸ்டே பண்ணி அந்த ரூம் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அது எந்த ரூம் அதோட டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்கள் மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களோட கமெண்ட் பார்க்கும்போது நெக்ஸ்ட் அவங்க அந்த ரூம் ட்ரை பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை மீட் பண்ணலாம் தேங்க்யூ